ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அக்கா, இன்னைக்கு நம்ம இந்த ஃபேமிலி கூட இருக்கோம் அப்படின்னா ஆனந்தி அண்ட் நீவல்வா என்ன ஃபேமிலி கூட இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சீரியல் நடக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்காக வந்து ஸ்பெஷல் ஷோவாக வந்து பண்ண போகிறோம். அண்ட் நிறையா கேம்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. அக்கா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நமக்குடா? ஆமால, ஆனந்தி கூட நான் கொடுத்துட்டேன்க்கா. ஆமா, யாரும் கொடுக்கலக்கா. ஓகே, வரும் கோச்சுக்காதீங்க. ஓ ஸ்வீட், சி எங்க மாமா எவ்வளவு அன்பளிப்பா எங்களுக்கு வந்து கொடுக்குறாருன்னு. அக்கா அப்பப்ப மறந்துற, ஞாபகப்படுத்துங்க. ராசி வீரர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பொக்கே, சரி ஓகே, எல்லாருக்கும் பொக்கே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட கேள்விகள் கேட்க போறேன். முதல்ல வந்து நான் எங்க வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன், எங்க குடும்பத்திலேருந்து. ஸோ எங்க அக்காவோட ஹஸ்பண்ட், எங்க மாமா. மாமா, நான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன். ஆ, என்ன மாமா? அதுக்கப்புறமா நீ கேள்வி கேளு. சரிங்க மாமா. எதுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த டிடிஆர் கோட்டு? மாமா, அப்படிதான் மாமா கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. போட்டுட்டு வந்துட்டேன் மாமா. நீங்க தெரியும் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி மாமா, நம்ம கேள்விக்கு போவோம். எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான எங்க அக்கா. ஸோ அவங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து அவங்க மலையாளத்துலேருந்து வந்து வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து சீரியலில் ரொம்ப க்ளோஸாக நடிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப நல்ல ஒரு ரொமான்டிக் இருக்குது. ரொமான்டிக் ரொமான்டிக் ரொமான்ஸ் ரொமான்ஸ் நல்ல ரொமான்டிக் கோமா நடிக்கிறீங்க. சரி ஓகே, எல்லாமே நடிக்கிறீங்க. குடும்பத்தோட ஒரு குடும்ப கலவையே நடிக்கிறீங்கன்னு விட்டுக்கோங்களேன். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும், எல்லாரும் ஸ்டன் ஆகி நிப்போம். கண்டிப்பா கண்டிப்பா, எங்க அக்காவோட ஆக்டிங் நான் கண்டிப்பா சொல்லியாங்க. அக்கா அவ்வளவு அழகு, அவ்வளவு சூப்பரா. ஏன் நீ அக்காவ அழகு அழகுன்ட்டு இருக்க? எங்க அக்கா நான் அழகுன்னு சொல்லாம வரையா சொல்லுவா? சரி அக்கா, அக்கா இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி அக்கா. சோ இப்ப மாமா வந்து சொல்லிட்டாரு நீங்க எப்படி நடிப்பீங்கன்ட்டு. இப்போ மாமா எப்படி நடிப்பாருன்றத நீங்க சொல்ல வேணாமா? அதே ரொமான்ஸ் சீன்ல. ரொமான்ஸ் சீன்ல இங்க விடுங்க, ரொமான்ஸ் விடுங்க. இங்க எல்லாம் ரொமான்ஸ் பண்ண சொல்ல மாட்டோம் நம்ம சொல்லலாம். எனக்கு தெரியாது, இது வந்து என்னுடைய ப்ராஜெக்ட். சோ என்ன தப்பா, எதுவே தப்பா இருந்துச்சா சாரி. அப்புறம் ப்ராம்ப்டிங் கொடுக்கறேன், அவர் சூப்பரா நடிப்பாரு. நான் ப்ராம்ப்டிங் கொடுக்கறேன், வேணா வேணா போ. அவர் செம்மையா நடிப்பாரு, இவரு ரியல் லைஃப்லயே நடிப்பாரு. கேரளாவில் எல்லாருக்கும் நல்லா இதுன்ற மெயின் இதுன்ற ஸ்டோரி. நம்மளோட சுகுமா சார் எப்பவுமே அது ஞான் சொல்லும், ஸ்டோரி எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. பின்ன இந்த பெயர் கௌரி செந்தில் பெயர் நல்லா வெங்கைய மலையாளத்துல எல்லாம் எல்லாருக்கும் பயங்கர, ஏன்னா அம்மா என்ன என்னோட மதருக்கு போலும்
செந்தில்ன நல்ல இஷ்டம். அது தானே போறே. அவருடைய ஆக்டிங் வந்துட்டு இப்போ மலையாளத்தில் எல்லாம் நியூ ஜெனரேஷன் ஃபிலிம்ஸில் பார்த்தா நடிப்பே இல்ல. ரியல் எனிக்கு அந்த மாதிரி தோணும். ஒரு நமக்கு அபிநயிக்கும்போ இவர் நடிக்க மாதிரி தோணுது. பட் ஸ்கிரீனில் வரும்போது ரெண்டு பேர் ஸோ நம்மளோட அவினாஷ் இருக்காங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா, ஹாய் ஐஸ்வர்யா. ஹலோ, ஹாய் அவினாஷ். ஓகே ஓகே, அவினாஷ் அவினாஷ் சாரி டு இன்டரப்ட். ஆனந்தி சீரியல் ரெகுலராக பார்க்குறீங்கல்ல, அதில் ஆனந்தி சீரியலில் வந்து இவங்களோட நேம் என்ன, அவரோட நேம் என்ன? ஆனந்தி அவங்க பேர், அருண் அவர் பேர். சூப்பர் சூப்பர். நாங்கள் ஸ்கிரிப்ட் இப்படி ரெடி பண்ணிட்டோமே. சரி ஓகே ஃபைன். உங்கள் ரெண்டு பேருக்கான ஒரு கேள்வி, எல்லாருமே வந்து ஒரு நார்மல் சீரியல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜோடி அப்படின்னா வந்து எதிரும் புதிராமல் இருக்கவே மாட்டாங்க, சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சண்டை இருந்தாலும் அது வந்து சீக்கிரம் முடிவாயிடும். ஆனால் உங்கள் சீரியலில் மட்டும் ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நம்ம ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி. சரி ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் சீரியலில் தான் அடிச்சுக்கிறீங்க, செட்டில் எப்படி இருப்பீங்க? என்ன டான்ஸ் அவர் அவர் நம்மள கேரளா மலையாளத்துல ஒரு சேம் ரியாலிட்டி ஷோல நம்ம ഉണ്ടായിരുന്നു. ரெண்டு பேரும் ஒரு சேம் ரியாலிட்டி ஷோ ஆடிருந்தீங்க. ஜி கேரளால அவர் அவ்ளோ டான்ஸ் சூப்பர் டான்ஸ். थैंक यू जी, थैंक यू. சூப்பர் 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 அருமை. சோ நீங்க சொல்லுங்க சார், அவங்க சொல்லிட்டாங்க, தைரியமா வந்து பேசுங்க. அத சொன்னேனே, என் மனசுல இருக்கறத உங்க பிரச்சனை நான் சால்வ் பண்றேன். அக்கான் கூப்பிடு. ஏங்க பில்டிங்ல இருந்து குதிக்க சொல்லுங்க, குதிக்கிறேன். அக்கான் கூப்பிடு. பில்டிங்ல இருந்து, பில்டிங்ல இருந்து குதி. தங்கமே ப்ரோ வர மாட்டேங்குது ப்ரோ. இங்க பாரு பிரதர், நீ இப்பவே ஒத்துக்கோ, இல்லைனா ஒயிட் கவுன் போட்டு உன ஃபாதர் ஆகிடுவா. நிஜமா சொல்லுனேன், செந்தில போல தானே நிறைய ஃபேன்ஸ் இந்த பெயருக்கும் இந்த கேரளாவில் இருக்கு. நல்ல பெயர் யாழினி, தாமரை அண்ட் மாணிக்கம். நல்ல பெயர் நான் சொல்ல வரேன், இருங்க. அதுதான் கேள்வியே, நம்ம அவசரப்படவே அவங்களே சொல்லுவாங்க. மாணிக்க மாமா சொல்லு. பெரிய மாமா காசெல்லாம் கொடுத்து வச்சிங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க பார்த்து செய்யறேன் நானு. சரி, பக்கத்துல அக்கா உட்காந்துருக்கு தாமரை அக்கா. ஆமா, என்ன எல்லோ எல்லோ என்ன நடக்குதுங்க? ஸ்வீட்டி ஃபெல்லோஸ். சரி ஓகே, சீரியல்ல சீரியல்ல வந்து இல்ல இவங்க எல்லாம் அப்படிலாம் விட்டுறக்கூடாது, இவங்களை வச்சு செய்யணும். அதாவது சீரியல் எல்லாம் வந்து ரொம்ப எதிரும் புரியுமா, திருப்பி அங்க அங்க இருக்க மாதிரி இங்கேயே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா நாங்க ஏதோ கேள்விப்பட்டோம், நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா வெளியில இருக்கீங்கன்னு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவங்க
உங்களுக்கு தாமரை அக்காவை எவ்வளோ பிடிக்கும் சீரியலில் கேட்டேன். ஓகே, சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் சில கேள்விகள் கேட்டுட்டேன். அதாவது என்னுடைய அக்கா என்னுடைய வயசு சின்ன 2 வயசு சின்ன வயசுன்றது நான் இப்ப உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தங்கச்சி வாடிய ரத்தி அழகி. சரி ஓகே, என்ன அங்க பா, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்துருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. ஒரு நிமிஷம் வீட்டுல எல்லா பெரிய மனுஷங்களும் நாங்க சொல்றதுக்கு நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம் சரியா, எங்க முன்னாடி என் தங்கச்சிக்கு நீ ப்ரொபோஸ் பண்ண, வேற எதுவும் சொல்லிடாதீங்க, என் தங்கச்சிக்கு ப்ரொபோஸ் பண்ணி காட்டு. இதை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணாதான் உனக்கு சீரியல்ல என் தங்கச்சி, சீரியல்ல என் தங்கச்சின்னு சொல்லிட்டேன் தெரியும். நாங்க எல்லாருமே ஓகே சொல்லணும். ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்க. மேல நடக்க போற வாங்க வாங்க, உங்க உருட்டுகளை நிறைய உருட்டுங்க. மியூசிக் வேற போடணும், சாங் ப்ளே பண்ண போறேன். இந்த சாங் வந்து எங்க சுகுமாரன் சார் எப்பவுமே பாரத நித்யாக்கு, சோ அந்த சாங்கே ப்ளே பண்ணிட்டு அப்படியே ப்ரோபோஸ் பண்ணலாம். ஏய் நிஜமா அது மண்டி தொலைறியா? தன்ராஜ்ன்ற ஒரு கரெக்டர் நித்யா, உனக்கு பிடிக்கணும், உனக்கு பிடிச்ச சாங் போடு. இல்ல சார் எப்பவுமே பாடுவார் இல்லையா, சோ சார் காக. ஏய் அடடா தம்பி பிரேமவுட் வெளியே போயிட்டு உள்ளவா, தம்பி எக்ஸ்கியூஸ் மீ கம்யூனிகேட் உள்ளவாப்பா. கை 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 நடிப்பு திரும்பி இங்க பாக்குறோம். ஸோ சூப்பராக சொன்னீங்க, அடுத்து எங்கள் தாமரை அக்கா கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி அவங்க என்ன பெருமையாக சொல்லலாம்? தாமரை அக்கா சொல்லுங்க. வாங்கக்கா, ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க சீரியலில். கண்டிப்பாக. ஆனால் அவர் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாரு, நேர்லேயும் சரி சீரியல்லையும் சரி. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அஃப்கோர்ஸ் பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும் அளவுலாம் சொல்ல தெரியாது, அளவே இல்லை. மாணிக்கம்
மாணிக்கம் பிடிக்குமா வினோத் பிடிக்குமா? மாணிக்கம் பிடிக்கும். மாணிக்கம் பிடிக்கும். வினோத் பிடிக்காது. மாணிக்கம் வந்து என்ன பண்ணாலும் அப்படியே பார்த்த உடனே அப்படியே அமைதி படும். பட் வினோத் அப்படி கிடையாது. பேச திருப்பி பேசுவாங்க. என்ன பேசுவாரு? வாய வடிப்பட்ட மறுபடியும் சொல்லுவாங்க. சாதா வேணாமே. ரெண்டு என்னது இது? அதாவது ஃபர்ஸ்ட் ஒண்ணு பிடிக்கும் இப்போ எங்க பிடிக்கும் சொன்னேன் அவ்வளவுதான். ஐ மீன் அப்ப நான் இது ஒரு சரியான விடை மாதிரி தெரியல. அது சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது வந்து மனசு கஷ்டப்படுறாரே. சரி மாணிக்கம் இல்லாம இந்த செட்ல அதாவது நீ வருவா என்ன செட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யார்? அப்படி சொல்ல முடியாது. மென் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுங்க. நீங்க கேக்குறாங்க அது. ஏங்க இருங்க இருங்க. ஏங்க அவசரப்படுறீங்க? அவள சொல்லவே இல்ல. என்னோட அப்பா. பாகச்சிறப்பு. தாசரதி சார் இந்த ஷோ நல்லா பார்த்துக்குங்க. உங்களை பற்றி தான் பேசியிருக்காப்ல. சரி ஓகே சூப்பர். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போது ஒரு ரவுண்டு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட். ஸோ அவங்கவுங்க பேர், அதாவது இப்போது ஆனந்த் டீம் இருக்காங்க, நீவர்வாயின டீம் இருக்காங்க, அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பேர்ஸ் இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு பேர் இல்லாத வேறு விஷயம். ஸோ அந்த பேர் இருக்கும்போது அந்த பேருக்கிட்ட நான் ஒரு வந்து க்வெஸ்சன் கொடுப்பேன். ஒரு ஒருத்தர் அவங்க பேரை மட்டும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை கரெக்டாக எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? எனக்கு That's why it's called understanding round. Hey, illa inge. Don't tell me. கேட் எல்லாம் பாயுங்க. சீ கேட் எல்லாம். Hey, hey. கேட் எல்லாம் அதான் கேட் எல்லாம் எழுத கூடாது. Okay, ready? எல்லாரும் எல்லாரும் கையில பேப்பர் வந்துருச்சா? எல்லாம் எழுதுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்ணு கண்ணு தெரியல எங்க தாமரைக்கு, கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு. ஏய் கேட் எழுத கூடாது தாமரை. வெளியே சொல்லவே கூடாது. ஓவரா அங்க ஆக்சுவலா வருண் அப்படியே பிரம்மாண்டமா சிரிக்கிறது. அந்த சிரிப்பின் பின் என்னப்பா இருக்கு? ஓகே இப்போ நம்மளோட நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்து எழுதிட்டாங்க. ஸோ எல்லாரும் க்வெஸ்சன் பேப்பர் ஃபில் பண்ணியாச்சு, ஆன்சர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் யாரை சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க விக்கி மாமாவை தான். வெல் மாம்ஸ். ஸோ ஓகே இப்போ வந்து நான் கேட்க போறேன். சுத்தி அக்கா ரெடியா? பிடித்த நடிகர், ஃபேவரட் ஆக்டர் யார்? எனக்கு ஆக்சுவலாக வந்து தலை ரொம்ப, நிறைய ஆக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு தலையோட டாமினேஷன் ரொம்ப பிடிக்கும், ஆன் ஸ்க்ரீன் டாமினேஷன். ஸோ தலை ஃபேன். வாவ், கரெக்ட் ஆன்சர், வேற லெவல். ஓகே சூப்பர். அடுத்து இசையமைப்பாளர் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும், பட் ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறின ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கரெக்டு. இன்னும் நடக்குது இங்கே க்வெஸ்சன் பேப்பர் லீக் அவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஃபேவரட் ஃபுட்டு உங்களுக்கு என்னது? ஆல் சிக்கன் ஐட்டம்ஸ். ஏங்க சத்தியமாக போங்குங்க, அவங்க காப்பி தான். அதுவும் கரெக்டுங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? என்ன எங்கள் மாமாவுக்கும் அக்காவுக்கும் ஸ்க்ரீனில் தான் வந்து ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இங்கேயுமே இதெல்லாம் நான் கேட்டேன், பர்சனலாக தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. ஃபேவரட் ட்ரிங்க், காஃபியா டீயா? காஃபி காஃபி.
காஃபி உண்மையிலே உங்களுக்கான கேள்வி ஸ்ருத்யாக்காக பத்தி ஃபேவரட் ஆக்டர் ஆன் செட் கரெக்ட் ஆன்சர் கை தட்டுங்க ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு சேச்சி ஃபேவரட் ட்ரெஸ் ஃபேவரட் ட்ரெஸ்ஸா ஜீன்ஸ் அண்ட் டாப் என்ன ஒரு கெமிஸ்ட்ரி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இருக்கறங்க இந்த இதல மாட்டிப்பாங்க ஃபேவரட் சிங்கர் யாரு தமிழ் எஸ்பிபி மலையாளத்துல யேசுதாஸ் நீங்க என்ன சொல்றீங்க ஐ டோன்ட் நோ டோன்ட் நோன் இருக்கீங்க பாத்தீங்களா தெரியல எங்க அக்கா எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க என்ன இவ்வளவு டோன்ட் நோ டோன்ட் நோ சீரியஸா அப்படி இவ்வளவு எழுதும்போது இது மட்டும் எழுதலன்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியல இல்லை இல்லை சீரியஸாக தெரில எனக்கு தெரியல இல்லை ப்ரோ நம்ம வந்து 10 மார்க் கொஸ்டின் பார்த்து எழுதும் போது 2 மார்க் கொஸ்டின் விட்டு போகிறது இல்லையா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தானே அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ஆனால் இவரோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் யார் ஏது ஹீரோயினானோ நல்லா நடிக்கணும் அதான் இவரோட ஃபேவரட் ஹீரோயின் அப்படியே பெருசாக அது எப்படி சொன்னீங்க இவ்வளோ அவங்க அப்படியே எழுதிட்டு இருக்காங்க இப்பதான் பாக்குற மக்களே பாருங்க அப்படியே எழுதிருக்காங்க இல்ல அவங்க கேக்கும் போது நான் சொல்லிருக்கேன் முன்ன செட்ல எனக்கு யாரு பெர்ஃபார்ம் கேக்கும் போது விக்கி நீங்கதான் சொல்ல போறீங்க ரெடியா ஃபேவரட் ஆக்டர் யாரு அவினாஷ் தப்பு ஆறுதல் பரிசு போங்க என்ன பிடிக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் யார் சிம்பு ஓகே கரெக்ட் கிளாப் பண்ணுங்க வாவ் நெக்ஸ்ட் ஓகே ஃபேவரட் ட்ரிங்க் ஃபேவரட் ட்ரிங்க் ட்ரிங்க் காஃபி
காஃபி ஆர் டீ அங்க கேக்க கூடாது இப்ப இங்க பாக்கணும் நான் சொல்ல மாட்டேன் கேரளா தப்பு எடுத்துக்கப்படாது ஃபேவரட் Dress என்ன? உங்க ஃபேவரட் Dress என்ன? என்ன? ஏமா வெக்கப்படுறது. அந்த saree. Saree. Clap clap clap. Next next. Favorite singer? எனக்கு Shreya Ghoshal. Bro நமக்கு Shreya Ghoshal. Shreya Ghoshal-னா யாருன்னே தெரியாது. எஸ்டிடினா வரலாறு தானே? காலி. சரி ஓகே தப்பு. நான் next. Next. Favorite food? Chicken. Fish. எனக்கு என்னப்பா உங்க கெமிஸ்ட்ரி அநியாயத்துக்கு மட்டமா இருக்கு ஒண்ணே ஒண்ணா கரெக்டா சொல்லிருக்கீங்க ஒண்ணு கரெக்டா அப்படினா அப்படினா இதுல என்ன தெரியுது எல்லாமே தப்பு நாம இன்னும் பழகலன்னு அர்த்தம் நீங்க இது வந்து பிளான் பண்ணி செய்ய மாட்டீங்கன்னு இது இது ஓவர் பண்ணல நீங்க அப்படி தான் பண்ணிருக்கீங்க இருங்க எனக்கு ஓகே கரெக்ட் கிளாப் தட்டுங்க சூப்பர் நெக்ஸ்ட் இளையராஜா சூப்பர் சூப்பர் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஃபேவரட் சிங்கர் எஸ்பிபி சார் நல்லா யோசிச்சு சொல்லலாம் எஸ்பிபி இல்ல நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கீங்க இல்ல கரெக்ட் இல்ல நிறைய சொன்னல மறந்துட்டேன் ஐயோ யோ மறந்துட்டேன் இது மட்டும் கேக்குறேன் தான் favorite dress western adha na black dress illa thamma mela maigirka adha black dress adha kenaga spelling mistake aichu orum show orum show thambi ambiga parvathi vimala avangalukku edhila ivangal than ezhudhirukinga krithika sir okay next next favorite actress na solluma illa enna nanna anushka hey correct ah அவங்க ஃபேவரட் கரெக்ட் கரெக்ட் சொன்னேன் ஓகே சூப்பர் லாஸ்ட் क्वेश्चन என்னோட ஃபேவரட் அனுஷ்கா ஆ சூப்பர் லாஸ்ட் 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 ஃபேவரட் ஆக்டர் சேதுபதி சார் கரெக்ட்டா நளினி அம்மா இல்ல யார் யார் ஃபேவரட் ஆன் செட் ஐயோ நானே क्वेश्चन கேக்க மாட்டேன் வேற क्वेश्चन சரி யார்
ஃபேவரட் சிங்கர் என்னோடதா அனிருத் சார் கரெக்டா வா வாரே வா வாரே வா பரவாயில்ல பரவாயில்ல ஒன்னு ஒன்னு மட்டும் தான் தப்பு மத்ததெல்லாம் கரெக்ட் சூப்பர் கன்சி சூரஜ் இப்போ ஃபேவரட் ஆக்டர் கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்ல குடும்பத்துல அடுத்து ஒரு கலாட்டா நடக்க போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்கு ஓகேயா அந்த கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இருக்கவங்க யாருன்றதை கரெக்டாக சொல்லணும் ஓகேயா ரெடியா எல்லாரும் ஓகே சூஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஆனந்தி டீம் நீங்களே வந்து சூஸ் பண்ணிருங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இருங்க சூஸ் பண்ணட்டும் எல்லாரும் இந்த கார்டு தான் இந்த கார்ட் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கங்க இரு 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 நீங்க ஐயோ அவ்வளவுதான் சரி गाइस வருண் ஆனந்தி ரெடியா ஓகே அந்த கார்ட்ல யார் இருக்கா யார் அவங்க அதான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் ஜான்சி ராணி ஜான்சி ராணி ஜான்சி ராணி கரெக்ட்டான ஆன்சர் வாவ் எப்படி 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 கண்டுபிடிச்சிங்க எப்படி நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்னால ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங் அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு ஹிஸ்ட்ரினா வரலாம் தானே கேட்பீங்க தெரியல உடனே சரி ஓகே நெக்ஸ்ட் மாம்ஸ் சேச்சி யார் அது இவரை பார்த்து இவர் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா ஒரு ஃபோட்டோ சரியில்லையோ இல்ல இல்ல போட்டோல கரெக்டா தான் இருக்கு இல்ல வாவ் கரெக்ட் ஆன்சர் வாவ் 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 இல்ல நல்லா இருக்கு இந்த சைடு பயங்கரமா ஸ்கோர் பண்றீங்க இப்போ உங்க கார்ட் காமிங்க தன்ராஜ் ரெடி அடுத்து கார்ட் காமியா கார்ட் காமி சொல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க யார் 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 தன்ராஜ் அது சரோஜினி நாயுடு சவுண்ட் சரோஜினி நாயுடு நீங்க தான் சூப்பர் எல்லாருமே வந்து இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டீங்க வினோத் வந்து யாழ்னிய ஒரு 3 மினிட்ஸ் அப்படி லிஃப்ட் பண்ணி அப்படி புடிச்சிருக்கணும் அவர் டாஸ்க் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம அதுக்கு அடுத்த டாஸ்க் என்னன்னா
இல்ல தூக்கணும் நினைச்சா போதும். சரி சரி கமான் கமான் சேர் அப் 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 ஆஹா பண்ணனும் 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 எதுமே யாருமே எங்கயுமே தூக்கணும் நினைக்க கூடாது புரியுதுங்களா? அவங்களோட இருக்கணும் தான் நினைக்கணும். இவ்வளோ நேரம் ஆனந்தி மற்றும் நீ வருவாய் என குடும்பத்தில் நம்மகிட்ட வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் கலந்துக்கிட்டாங்க, பேசினாங்க, அண்ட் நிறைய விஷயங்கள் ஃபன்னான விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் அகெயின் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ராசி வீரர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.